ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போக போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேங்க. ஸோ என்னென்ன திங்ஸ் கிடைக்குது, எது அங்கே ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். அஸ் யூஷுவல் எல்லா மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி திங்ஸ் இருந்தது. எக்ஸ்ட்ரா என்ன அதிகமான அந்த எறும்பு சாமான், அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த செகண்ட் ஹேண்டு ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதே மாதிரி பெட்க்கும் வந்து ஒரு தனியாகவே ஒரு இடம் இருந்தது. ஸோ எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நடக்கணும், நடக்க முடியுங்கிறவங்க இந்த மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ரெண்டு சைடும் நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ குட்டி குட்டி திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொசு வலைலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வெயில் காலம்ல, அதனால நொங்கு, இளநி, கரும்பு ஜூஸ் அந்த மாதிரி நிறைய இருந்ததாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நொங்கு நாங்கள் சாப்பிட்டோம், 20 ருபீஸ்க்கு 4 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் வந்து 5 தேங்காய் 100 ரூபா, அதே மாதிரி 4 தேங்காய் 100 ரூபா அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக நம்ம இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினோம் அப்படின்னா 1 தேங்காய் 25 ரூபா சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு போகும்போது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய துணிகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவாணி பில்லோ கவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர், அப்புறம் அந்த கர்டைன்ஸ் அதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ் இருந்தது. ஐ திங்க் இதெல்லாமே வந்து அவங்க வாங்கிட்டு போய் வாஷ் பண்ணி அகைன் விற்கிற ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஒரு சைடு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஒயிட் கலரு ஜீன்ஸு, ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே இருந்தது. இந்த சந்தை கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ஆனால் இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஒன்று ஈவினிங் போகணும், இல்லை மார்னிங் சீக்கிரமாக போகணும். இது மார்னிங் 6 o'clockலேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈவினிங் 10 o'clock வரைக்கும். நாங்கள் வந்து ஒரு 4-5 போனோம். அப்போ வந்து வெயில் எல்லாம் இல்லை, ஸோ நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டை வந்து வீட்டை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளவர் வேஷ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் 30 ருபீஸ்க்கே அவங்க 40 ருபீஸ் சொல்லுவாங்க, நம்ம 30 ருபீஸ் கேட்டால் 30 ருபீஸ் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ கம்மியாக கேட்டாலும் அவ்வளோதான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ வந்து அவங்ககிட்ட நம்ம வந்து பர்கைன் பண்ணி வாங்கலாம். நம்மளுக்கே தெரியும் அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட நம்ம பேசி நம்ம வாங்கிக்கலாம் இந்த மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி திங்ஸு, செராமேக், இதெல்லாமே இருந்தது. யூஸ்வலாக நம்ம வெளியில் நம்ம வீட்டு பக்கத்தில் வர இந்த மாதிரி வண்டியில் வாங்குறத விட இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம கம்மியாக கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே சீடு விதைகள், ஒரு ஒரு செடியோட விதைகள் எல்லாம் அதில் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் நிறைய விதைகள் அவங்க வச்சுருந்தாங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ கொடுப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து இது கேட்டேன் அவங்கக்கிட்ட, இதெல்லாம் வந்து தோட்டம் வச்சுருக்கவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விதைகள் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே நிறைய இந்த ஒரு சைடு இருந்தது, நிறைய விதைகள் அவங்கக்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செப்பல்ஸ் தான். செப்பலும் இந்த மாதிரி நிறைய குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும், ஆனால் எவ்வளோ கொஞ்ச நாளைக்கு தான் உழைக்கும், அது குவாலிட்டியாக இருக்காது. அட் த சேம் டைம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறவங்க பார்த்துக்கோங்க, வாங்கும்போது நல்லா திங்க் பண்ணி வாங்கிக்கோங்க. 100 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க செப்பல்ஸ் எல்லாமே. 100 ருபீஸ் வாங்குறது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சந்தை போய்கிட்டே இருக்குது. நானும் முடிஞ்சிருன்னு பார்க்குறேன், ஆனால் ரொம்ப நீளத்துக்கு போய்கிட்டே இருக்குது. நடக்க முடியுங்கிறவங்க தான் இதில் போக முடியும். வண்டியிலலாம் போனால் அப்படின்னா போகும்போது ஈஸியாக இருக்குது, ஆனால் வரும்போது ரொம்ப ரஷ்ஷு, ரொம்ப கொஞ்சம் இருட்டான மாதிரி இருக்கவும் கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கருவாடு, விதவிதமான கருவாடு இங்கே இருந்தது. கருவாடு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க இங்கே போய் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ வந்து அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டேன் நான். திருக்க கருவாடு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மற்ற கருவாடு எதுவும் நான் கேட்கல, அதை மட்டும்தான் ப்ரைஸ் மட்டும் கேட்டேன். ஸோ நிறைய அங்கங்கே இந்த மாதிரி கருவாடு குமிச்சு குமிச்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் எங்கே எது குவாலிட்டி நல்லாயிருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய 4 இடம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீஸ், 100 ருபீஸ் சாரீஸ், பூடம் சாரீஸ்னு சொல்லிட்டு விற்றுட்ருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்ருந்தாங்க. இதோட குவாலிட்டிலாம் தெரியல. ஸோ நீங்கள் நல்லா இதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி எப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள், இதுக்கே ஒரு தனியாகவே ஒரு இடம் இருந்தது, விதவிதமான செடிகள் எல்லாமே இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச செடிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ரோஸ் நல்ல நிறைய இருந்தது. சைட்லேயே ஒரு இடம் தனியாகவே இதுக்காகவே இருந்தது, அதில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெட்ஸு பார்த்திங்க அப்படின்னா முயல் குட்டி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிஷ், நிறைய ஃபிஷ்ஷு அவங்க வந்து வச்சுருந்தாங்க. கலர் கலராக நிறைய இருந்தது. சின்ன பசங்களாம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளி இருந்துச்சு. கிளி ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும், வாங்கி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அதை வாங்கி செக் பண்ணி அதை வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்கலாம். ஸோ நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கிளி எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ப்ரைஸ்லாம் நாங்கள் கேட்கல, ஆனால் அவங்க ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக. இந்த சந்தையில் 2 முயல் குட்டி இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காடை முட்டை. இந்த முட்டை வந்து நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் மூளை வளர்ச்சிக்கெலாம் உதவுது, நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பின்னாடியே அதில் எழுதி வச்சுருந்தாங்க என்னென்ன அதில் சத்துக்கள் இருக்குது, எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 5 முட்டை உள்ளது வந்து 30 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ காடை முட்டை நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய ஷாப்ஸ், லெஃப்ட் ரைட் சைடும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நிறைய மளிகை சாமான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். மிளகா, பூண்டு, புளி, அதெல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கிடைக்கிது. அப்புறம் இந்த மாதிரி ஷூஸ், இதோட குவாலிட்டிலாம் எனக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு குவாலிட்டி வைஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். உண்மையாலுமே இந்த மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரும்பு ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. 20 ரூபான்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கரும்பு ஜூஸு. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நியூ ஃபர்னிச்சர். இதிலே வந்து செகண்ட் ஹேண்டும் இருந்தது. நான் ஒரு சில ரேட் மட்டும் கேட்டேன். இந்த பூஜை பண்ணுற கபோர்டு இருந்தது, அது எவ்வளோன்னு கேட்டதுக்கு 3500 சொன்னாங்க. ஐ திங்க் வந்து இந்த மாதிரி கபோர்டு செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்னிங்கே போங்க. ஏன்னா ஈவினிங் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிருக்கும். நம்ம ஈவினிங் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நியூவும் இருக்குது, ஓல்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் வேணும்னா அதை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நியூ தான். இதில் வந்து அந்த சாமி பூஜை பண்ணுற அந்த கபோர்ட் வந்து 3500 சொன்னாங்க. சும்மா காஃபி டேபிள் வந்து உங்களுக்கு வந்து 1500 சொன்னாங்க. ஆனால் இவங்கக்கிட்டே நம்ம வந்து பார்கெயின் பண்ணி பேசுனா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க. பட் சூப்பராக இருந்தது குவாலிட்டி. அதுக்கப்புறம் இதுவும் 1000 ருபீஸ் சொன்னாங்க. இது ஒரு கார்ட் மாதிரி இருந்தது, இதுவும் 1000 ருபீஸ் சொன்னாங்க. நிறைய சேர்ஸ் கலெக்ஷன், நிறைய டைனிங் டேபிள் கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் நிறைய செகண்ட் ஹேண்ட் ஐட்டமும் இருந்தது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்காக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அழகாக அவங்க ரைட் பண்ணுறதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உடஞ்சி போன இந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து எப்படி மூடுறது அப்படின்னு இவங்க சொல்கிறாரு. எப்படின்னா இந்த மாதிரி அவங்களே ஓட்ட போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கப்பில் ஓட்ட போட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கையில் வச்சுருக்காங்க. அது வந்து 20 ரூபாவா ஒன்று. அதை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் பிளாக்காக மாறிடும். அந்த பிளாக்காக மாறினதை அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கத்தியை மறுபடியும் சூடு பண்ணி அதில் தடவுறாங்க. தடவிட்டு அதில் தண்ணி ஊற்றினா தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகவே இல்லை. ஸோ பாருங்கள், அவர் தடவுறது டெமோ காட்டுறாரு. வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ நாங்கள் எடுத்தோம் வீடியோ. அதுக்கப்புறம் அதை தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சுட்டு அந்த மாதிரி தடவிட்டோம் அப்படின்னா அது மூடிக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி டெமோ காட்டினார்.
இது அந்த ஒரு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது வந்து 120 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம் எல்லாமே இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து இவங்ககிட்ட பார்கன் பண்ணவே முடியல, ரொம்ப அதிகமான ப்ரைஸ் சொன்னாங்க, 1500 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ஒரு நந்தி சிலை கேட்டோம், அது வந்து 1000 ருபீஸ் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக 900க்கு தான் வந்தாங்க, அதுக்கு மேலே கம்மி பண்ணிக்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடு வீட்டில் ஷோகேஸ் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அழகாக அதை காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த இடத்துல நிறைய திங்ஸ் கிடைக்கும். ரொம்ப அழகழகாக நிறைய இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சில ஐட்டம். ஸோ நானே எதுவும் வாங்கலை. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபோன் அது உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது 3D காட்டுது, ரொம்ப பெருசாக நல்லா 3D எஃபெக்டோட காட்டுது. இது 100 ருபீஸ் தான், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பட் ஒர்த்தா என்ன அப்படின்லாம் தெரியல, 3D எஃபெக்ட் மாதிரி காட்டினது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்டு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான், ஆஃபீஸ் யூஸ்க்கு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய சோஃபாஸ் அதெல்லாமே இருந்தது, இதெல்லாமே வந்து நியூ தான். ஸோ அங்கே எவ்வளோ ப்ரைஸு, அதில் எவ்வளோ நம்ம பார்கன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய இரும்பு தோசைக்கல், இரும்பு சட்டி அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் வந்து விலை அதிகமாக இருந்தது, ஐ திங்க் இரும்புக்கு ஏற்ற விலை தான். நம்ம இரும்புக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன்னா அதில் சமைச்சு சாப்பிட்றது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இரும்பு சட்டியும் இருந்தது, இந்த மாதிரி அலுமினியம் அந்த மாதிரி சட்டிகளும் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பிளேட்ஸ், இதெல்லாம் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான், எதுவும் செராமிக் கிடையாது. அப்புறம் கீரை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நிறைய வக்கீரை இருந்தது. நான் வந்து பாலக்கீரை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வேணுங்கிறவங்க போயிட்டு அங்கே வாங்கிக்கலாம், கோழி சேவல் எல்லாமே அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு அந்த மேஸ்திரி திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அப்புறம் வந்து விதவிதமான பழங்கள்லாம் இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இங்கே கிடைக்கும். நெல்லிக்காய்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த பழம் பேர் தான் என்னென்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் முந்திரி பழமா எனக்கு கரெக்டாக தெரில. அதுக்கப்புறம் பூண்டுலாம் ரொம்ப சீப், 50 ரூபாய்க்கு வந்து 1/2 kg அந்த மாதிரி இருந்தது. நம்ம பார்த்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி மிளகாவும் பல்காக இங்கே வாங்கிக்கலாம், மிளகா பல்காக வாங்கி நம்ம மிளகா பொடிக்கு இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, விலை வந்து கம்மி தான், பட் வந்து அது ஒர்த்தா, இது கரெக்டாக அவங்க வந்து செக்கில் தான் ஆட்டியிருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா நம்ம டைரெக்டாக வீட்டு பக்கத்தில் வாங்குறது டைரெக்டாக செக் இருக்கும், நம்ம அங்கே ஆட்டுவாங்க போய் வாங்கிப்போம், அந்த சந்தையில் விற்கிறது எப்படின்னு தெரியாது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நிறைய மண்பாண்டமும் கிடச்சிது, அவ்வளோதான். இதோட இந்த விலாக் முடியுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.